நண்பர்களே, பொதுவாக இந்த ஆண்டு இறுதி அப்படிங்கிறது இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஜனவரியில் துவங்கவிருக்கின்ற அந்த புத்தக கண்காட்சியை ஒட்டிய ஒரு கொண்டாட்டம், அது சார்ந்த கூட்டங்களாக தமிழ் சூழலில் தொடர்ச்சியாக நிகழ்ந்து பெற்று வரும். ஏதோ ஒரு இலக்கிய நிகழ்வு வந்து என்ன பண்ணுன்னா அதை துவக்கி வைக்கும். அது மாதிரி 2024 ஆண்டுக்கான புத்தக கண்காட்சியை ஒட்டிய ஒரு குதூகலத்தை துவக்கி வைத்த ஒரு அமர்வு என்றால், சென்ற மாதம் அகரமுதலன் அவர்கள் ஒருங்கிணைத்த அந்த ஒரு நாள் கூட்டம், எம் கோபாலகிருஷ்ணன் அவர்களுடைய கூட்டத்தை கூட நம்ம சொல்லலாம். எம் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் அதற்கு முன்பு நாம் வந்து நட்டுணை கூட்டம் நடத்திய போது என் ஸ்ரீராம் அவர்களுடைய கலந்துரையாடலில் அவர் தலைமை உரை ஏற்று உரையாற்றினார். அந்த அந்த நிகழ்ச்சியை நான் தான் தொகுத்து வழங்கினேன். தொகுத்து வழங்கும்போது அவரை மேடைக்கு அழைத்த போது நான் வந்து, அவர் சூத்திரதாரி என்கின்ற பெயரில் முன்பு எழுதி கொண்டிருந்தவர் அப்படின்னு ஒரு அறிமுகத்தை சொல்லிவிட்டு மேடைக்கு அழைத்தேன். அப்போ மேடைக்கு வந்த எம் கோபாலகிருஷ்ணன் என்ன சொன்னார்னா, நான் வந்து எம் கோபாலகிருஷ்ணன் என்றே அழைக்கப்பட விரும்புகிறேன், சூத்திரதாரி என்று என்னை அழைக்க வேண்டாம் என்று ஒரு அறிவிப்பை அங்கே சொல்லிவிட்டு தான் தன்னுடைய உரையை துவங்கினார். அந்த புள்ளி வந்து எனக்கு மிக முக்கியமான ஒன்றாக எனக்கு தோன்றியது. இந்த உரையை துவங்குவதற்கு முன்பு அங்கிருந்து துவங்கினால் சரியாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோன்றுவதால் நான் அங்கிருந்தே துவங்கலாம் என்று நினைக்கிறேன். ஒரு வகையில் வந்து 20th century இறுதியை நாம் வந்து மாற்று எழுத்துக்களின் காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பின்னவீனத்துவ எழுத்தாளர்கள் வந்து தமிழ் இலக்கியத்தை கட்டி ஆட்சி செய்து கொண்டிருந்த ஒரு காலம் அது. மாய யதார்த்தவாதம் வந்து கோலோச்சி கொண்டிருந்த ஒரு காலம். பிரம்மராஜன், நாகார்ஜுனன், தமிழவன், பிரேம் ரமேஷ் மற்றும் சாரு நிவேதிதா ஆகியோர் முன்னெடுத்து சென்ற அந்த மாற்று வகை எழுத்துக்கள் வந்து ஒரு வகையில் தன்னுடைய பொற்காலத்தை அந்த காலத்தில் கண்டு கொண்டிருந்தன. இன்று அதற்கு எதிரானவர்கள் கூட அதனுடைய ஒரு தரப்பை ஏற்றுக்கொள்வதையும் பிற தரப்பை நிராகரிப்பதையும் நம்ம பார்க்க முடியும். உதாரணமாக எழுத்தாளர் ஜெயமோகன் வந்து ரமேஷ் பிரதனை ஏற்றுக்கொண்ட அளவுக்கு பிறரை ஏற்றுக்கொண்டவர் கிடையாது. இயல்பாகவே நம்முடைய இந்திய தத்துவ மரபின் மீதும் புராணங்கள் மீதும் ஒரு மார்க்சிய பார்வை கொண்டிருக்கும் ஜெயமோகனுக்கு இந்த மண்ணின் ஆன்மீகம் குறித்தும் வள்ளலார் குறித்தும் சித்தர்கள் குறித்தும் எழுதிய மாற்று எழுத்துக்களில் ஒரு உடன்பாடு இருக்குது. மேற்கத்திய தொன்மத்தை அப்படியே கொண்டு வந்து வைத்த எழுத்தாளர்கள் மீது அவருக்கு ஒரு லைட்டாக ஒரு விலகல் இருந்துக்கிட்டே இருந்தது. இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருந்தாலும் சராசரி வாசகர்களையா இந்த மாதிரி பின்னவீனத்துவமோ மாய யதார்த்தமோ எதுவும் தெரியாத ஒரு வாசகர் தரப்பும் இருந்துக்கிட்டே இருக்குது. அவங்க இன்னுமே இருக்காங்க. அவங்க கையில் தாண்டவராயன் கதையை படித்தாலும் சரி, இல்லை அவன் பெயர் சொல் என்கின்ற பிரேம ரமேஷின் இவர் ரமேஷ்வதனுடைய நாவலை படித்தாலும் சரி, படித்து பார்த்த கொஞ்ச நேரத்தில் இது என்ன சார் ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்கிற ஒரு, ஆனால் அவர்கள் தொடர்ச்சியாக இலக்கியத்தில் தொடர்ச்சியாக வாசி கொண்டிருப்பவர்கள் என்றாலும் இந்த எழுத்துக்கள் ஒரு மாதிரியாக எனக்கு அது புரியலையே அப்படிங்கிற ஒரு இடத்துலையே தான் இருப்பாங்க. அப்படி இருந்தாலும் கூட அது மாயாதார்த்தவாதத்தினுடைய ஒரு பொற்காலம் அப்படின்னு தான் சொல்லணும். மாயாதார்த்தவாத எழுத்தாளர்களாக கருதப்படாதவர்கள் கூட ஒரு கட்டத்தில் அப்படி எழுதி பார்த்தவர்கள் என்று சொல்லலாம். எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய தாவரங்களின் உரையாடல் அப்படிப்பட்ட ஒன்று, ஜெயமோகனுடைய படுகை அப்படிப்பட்ட ஒன்று. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் துவக்க அந்த எழுத வந்த அத்தனை பேருமே ஒரு விதத்தில் பின்னவீனத்துவம் அல்லது மாய யதார்த்த கதைகளை சொல்லி பார்த்து அதன் வழியாக வந்தவர்கள் தான் என்று சொல்லலாம். அந்த வகையில் எம் கோபாலகிருஷ்ணன் அவர்களுடைய அம்மன் நெசவு நாவலில் கூட மாய யதார்த்தம் உண்டு. அப்போது 2000 பிற்பாடு இலக்கியத்தில் ஒரு பெரிய மாறுதல் நிகழ்து. தமிழினி பதிப்பகம் உள்ளே வந்த பிறகு யதார்த்தவாத எழுத்துக்கள் பெருமளவில் எழுந்து வருது. புயலிலே ஒரு துணியை அவர் திருப்பி பதிப்பிக்கிறாரு. பின்தொடர்நிலின் குரல் வருது. ரத்த உறவு, கன்னி, காவல் கோட்டம், ஆழிசூழ், உலகு, அஞ்சலை, நுண்வெளி கிரணங்கள், இந்த மாதிரி முழுக்க முழுக்க யதார்த்தவாத எழுத்துக்கள் பெரிய அளவில் எழுந்து வந்த பிறகு தமிழ் இலக்கிய உலகமே முழுக்க முழுக்க ஒரு யதார்த்தவாதத்தின் பிடிக்கு சென்றது அப்படின்னு கூறலாம். அப்படிப்பட்ட அந்த வரிசையில் மிக முக்கியமான ஒரு நாவல் என்று சொல்ல வேண்டுமென்றால் அது எம் கோபாலகிருஷ்ணனுடைய மனைமாட்சி என்கின்ற நாவல். அந்த நாவல் வந்து எம் கோபாலகிருஷ்ணன் அப்படிங்கிற பேரில் இதில் வந்தது. ஸோ தமிழ் இலக்கிய உலகின் ஒரு பெரிய மாற்றம் என்பதற்கான ஒரு கேள்வியை எனக்கு அந்த கூட்டத்தில் எனக்கு அதற்கான ஒரு தெளிவுமே பிறந்ததுன்னு சொல்லலாம். அதாவது ஒரு மாய யதார்த்தவாதம் என்பது தொடர்ச்சியாக எழுதி கொண்டிருந்த அந்த மக்கள் கொஞ்சம் அதை கொட்டு போய்கொண்டிருந்தார்களே தவிர பெரிய அளவில் அதற்கு பிறகு அது தலை தூக்கவே இல்லை. ஏன்னா அதுக்கு எனக்கே தோன்றி எனக்கு யோசிச்சு பார்த்தா ரெண்டு காரணம் தான் தோணுது. ஒன்று வந்து யதார்த்தமே மாய யதார்த்தத்தை விடவும் நம்புவதற்கு அரிதாக ஆகிப்போன ஒரு சூழல் வந்து 2000 அப்புறம் நம்மக்கிட்ட நிகழ்ந்தது.
அந்த தேவதைகள் வந்து தங்க கோடாரியை கொடுப்பதை போல தகவல் தொழில்நுட்பம் வந்து மக்களுக்கு தங்க கோடாரிகளை அளித்து கொண்டே தான் இருந்தது. அது ஒரு மாயத்தை நிகழ்த்தியது. பறப்பதற்கு கம்பளம் தேவையில்லை, பறக்கும் கம்பளத்தில் ஒருத்தன் போக தேவையில்லை, அவன் நார்மலாகவே எப்படி பறக்க முடியுமோ ஃப்ளைட் சார்ஜ் கொடுத்து பறந்துக்கலாம்ங்கிற அளவிற்கான ஒரு சூழலை அந்த தகவல் தொழில்நுட்பம் நமக்கு உருவாக்கி கொடுத்தது. இன்னொன்று, ஒருவனை திடீரென்று காரணம் இல்லாமல் கொள்வதற்கு எங்கிருந்தோ ஒரு பூதம் வர தேவையில்லை, இயல்பாகவே அப்படி சாக முடியும் அப்படிங்கிற ஒன்றை நமக்கு அந்த ஈழப்போர் கண்முன்னாடி காமிச்சு கொண்டே இருந்தது. ஆகையினால் ஒருத்தன் பறப்பதற்கு கம்பளம் தேவையில்லை, இறப்பதற்கு பூதம் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு யதார்த்தத்தை இந்த கண்முன்னே பார்த்து கொண்டிருந்த போது யதார்த்தம் மிகவும் ஒரு விதத்தில் ஆச்சரியமூட்டுவதாகவும் அதே சமயத்தில் கொடூரமாகவுமே யதார்த்தம் நம் கண்முன்னாவே நிகழ்ந்து கொண்டிருந்ததால் ஒருவேளை மாய யதார்த்தம் அதை செயலிழந்து போச்சோ அப்படின்னு கூட, குற்றுயிரும் குலையுருமாக அது ஆயிடுச்சோ அப்படின்னு கூட எனக்கு அப்படி ஒரு இது இருந்தது, ஒரு எண்ணம் இருந்தது. ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கும் இணையத்தில் பல கதைகள் வந்து கொண்டிருக்கின்றன. இணைய கதைகள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், வருகின்ற எத்தனை கதைகள் மாற்று வகை கதைகளாக முன்பு வந்தது, 2000 முன் ஒரு தொகுப்பு வந்தால் அது எந்தெந்த மாதிரியான கதைகள் இருக்கும். இன்றைக்கு வருகின்ற கதைகளை எடுத்து பார்த்தா எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரு யதார்த்த சூழ் உலகுன்னு சொல்கிற அளவிற்கு எல்லா கதைகளுமே அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு ஆயிடுச்சு. அப்படியாக 2000 பிறகான ஒரு சூழல் இருக்குது என்றால், அங்கே நாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு எழுத்தாளர் என்றால் இராமுருகன் அவர்களை மட்டும்தான் நம்ம அங்கே சொல்ல முடியும். எனக்கு தெரிந்த அவருடைய சிறுகதைகள், தோக்க சிறுகதையெல்லாம் பார்த்தா ஏதோ யதார்த்த கதை, அந்த ஐயனை வருவார், பந்தம் எடுத்துக்கொண்டு போவார், அப்படியாக அவருடைய கதைகள் எல்லாமே எனக்கு நினைவில் இருக்கிறது. ஆனால் அந்த காலகட்டத்தில், அதாவது உலகம் மாய யதார்த்தத்திலிருந்து யதார்த்தத்துக்கு போன கட்டத்தில், இராமுருகன் யதார்த்தத்திலிருந்து திருப்பி மாய யதார்த்தத்தை ஒரு வீச்சாக கொண்டு வந்து இறக்கினார். உலகம் இப்படி பிரதட்சிணமாக சுற்றுறப்போ இவர் இப்படி அப்பிரதட்சிணமாக சுற்ற ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்கிற மாதிரி, அப்படி ஒரு நாவல் அரசுர் வம்சம் 2004 வெளியானது. ஆனால் அந்த அரசுர் வம்சம் அதற்கு முந்தைய மாயதார்த்த எழுத்துக்களிலிருந்து விலகி ஒரு புதிய பாய்ச்சலை அதையும் சேர்த்தே அவரது கொண்டு வந்தார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இரு வகையில் அவருடைய வரவு வந்து தமிழ் இலக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானது. ஒன்று வந்து அவருடைய அந்த நடை. இதுவரைக்கும் மாயதார்த்த நாவலை படித்து எனக்கு அது என்னன்னு புரியல சார் அப்படின்னு சொன்ன ஒருத்தர் இராமுருகனை பார்த்து அப்படி சொல்லிவிட முடியாது. மாயதார்த்த வகை நாவலின் நடைக்கு ஒரு புதிய வாசிப்பு அனுபவத்தை கொண்டு வந்தவர் வந்து இராமுருகன் அவர்கள். அவருடைய அந்த அரசுர் வம்சத்தினுடைய நடைக்கு வேற யாருமே உரிமை கோரவே முடியாது. அவருக்கு வாசிப்பு அனுபவம் இருக்கலாம். இப்போ அந்த கார்பியா கார்சியா மார்க்வேஸ் தூங்கி அத்தனை மாய யதார்த்த எழுத்தாளர்களையும் அவர் படிச்சிருக்கலாம், வாசிச்சிருக்கலாம். ஆனால் அவருடைய நடையில் நம்ம பார்க்கும்பொழுது அவர் ஆல்மோஸ்ட் ஒரு பாரதியாரோட தொடர்ச்சி போல அந்த சிறுகதைகளை ஆதர்சமாக கொண்டே ஒரு எளிய வாசிப்பை நம் கண்முன் கொடுத்து கொண்டே இருப்பார். ஆனால் ஒரு ஆழமான ஒரு வாசிப்பின்பம் அவருடைய எழுத்துக்களின் வழியாக வரும். அந்த விதத்தில் மாயதார்த்தவாத எழுத்துக்களில் ஒரு புதிய நடை அப்படிங்கிறது இராமுருகன் அவர்கள் தான் கொண்டு வந்தார். இரண்டாவதாக சொல்ல வேண்டுமென்றால் அவருடைய நாவலுடைய அந்த பரப்பு. இந்த அரசூர் வம்சம் நாவல்கள் அளித்த ஒரு பெரிய விரிந்த ஒரு பரப்பு அப்படிங்கிறது அந்த வெளிவந்த சமகாலத்தில் நம்மளால் வேறு நாவலரை கூட நம்ம சொல்ல முடியாது. இன்றைக்கு நம்ம வெண்முரசு தொடர் நாவல்களை சொல்லலாம். அவர் அளித்த அந்த ஒரு பெரிய கேன்வாஸ் அளித்தது. அரசூர் வம்சம் நாவல்கள் தான் தொடர்ச்சியாக அதை அளித்து கொண்டு வந்தன. தமிழில் சில மொழிபெயர்ப்புகள் உண்டு. இப்போ அந்த ரல்வா ஆஷூர் அவர்கள் எழுதி பிஎம்எம் இர்ஃபான் மொழிபெயர்ப்பில் அந்த கிரானடா ட்ரையாலஜி நம்மக்கிட்ட வந்தது. அந்த நாவலில் ஒரு இந்த ஒரு பெரிய கேன்வாஸ் இருக்கும், அந்த மத்திய தரைக்கடல் பகுதியை தாண்டி அந்த பகுதி எப்படி இருந்தது அப்படின்னு. ஒரு ஒரு கதாபாத்திரத்துக்கும் ஒரு முழுமை இருக்கும். ஒரு ஒரு கதாபாத்திரம் எங்கே துவங்கி எங்கே போச்சுங்கிறது அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கேன்வாஸ் என்பது அரசூர் வம்சம் நாவல்களுடைய ஒரு பெரிய தனித்தன்மை. நீங்கள் அதில் ஒரு மகாதேவனை எடுத்துக்கிட்டிங்கன்னா மகாதேவனுக்கு ஒன்று இருக்கும், சங்கரனுக்கு ஒன்று இருக்கும், சின்னசங்கரனுக்கு ஒன்று இருக்கும். எங்கேயுமே அப்படி அப்படி விட்டுட்டு போகாமல் ஒரு முழுமையான ஒரு எந்த ஒரு கதாபாத்திரமும் தன் முழுமையை தொட்டு இருக்கும் அப்படிங்கிறது. ஈவன் அந்த திலீப்புடைய அப்பா அச்சுதம் கேசம் உள்ள திடீர்னு மறைஞ்சு போகிறவர், அந்த நாவலில் அவர் மறைஞ்சு போயிட்டார்னு நினைப்போம், திருப்பி தான் மிளகில் திடீர்னு அவர் வந்துடுவார். எப்படியோ அந்த ஒரு எந்த ஒரு கதாபாத்திரமும் அப்படியே எங்கே நிற்காது நமக்கு. அந்த எங்கே துவங்கியது, எங்கே சென்றது, எப்படி மாறுதல் அடைஞ்சு எப்படி முடிஞ்சது அப்படிங்கிறத வந்து நம்ம அரசுர் வம்சம் நாவல்களில் தொடர்ச்சியாக பார்க்க முடியும். அந்த வகையில் ஒரு பெரிய பரப்பில் ஒரு பெரிய கேன்வாஸ் அளித்தது அப்படின்னா அரசுர் வம்சம் நாவல் தான் இதில் ஒரு முதன்மையான ஒன்று அப்படின்னே சொல்லலாம். இது ஒரு 5 பாகங்களாக வெளிவந்தன. அரசுர் வம்சம், விஸ்வரூபம், அச்சுதம் கேசவம், வாழ்ந்து போதீரே. சென்ற ஆண்டு வந்த மிளகு நாவலில் இதில் சில பாத்திரங்கள் வருவதால் அதை 5வதாக வைத்துக் கொள்ளலாம். அது வேறு, அது கன்னட சின்னபைரவாதேவியுடைய கதை என்றாலும் அதையும் அந்த தொடர்ச்சியில் வச்சுக்கலாம் அப்படிங்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஆங்கில அரசின் காலம், 19வது நூற்றாண்டு, 1850-70 அந்த காலகட்டத்தில் அந்த அரசுர் வம்சம் கதை தூங்குகிறது. ஒரு பிராமண குடும்பம், அவங்க வந்து புகையிலை வியாபாரத்திற்கு போகிறார். அங்கிருந்து ஒருத்தர்
ஸோ இப்போ நம்ம அதை வாசிக்கும் போது புகையிலையை புகையிலையாக மட்டுமே கொள்ளலாம், அதுக்கு நமக்கு அந்த கதையில் பாசிபிலிட்டி இருக்குது. அல்லது ஒரு பிராமண குடும்பம் மரபை விட்டு விட்டு நவீனத்துக்கு சென்றது அப்படின்னு சொல்லலாம், அதற்கும் ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. இல்லைங்க, புகையிலை வந்து ஒரு ராகிரி வஸ்து, ஆகவே பிராமணர்கள் வந்து ஆங்கிலேய ஆட்சி காலகட்டத்தில் தன் மரபை விட்டு விட்டு அயல் நாட்டு கவர்ச்சிக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் சொல்லலாம். எப்படி வேண்டுமானாலும் பொருள் கொண்டு அந்த நாவலை நம்ம வாசித்து ஒரு புரிதலை கொண்டு வந்து கொள்ளலாம், அதை நாம் அப்படி உள்வாங்கிக்கலாம். இன்னொரு பக்கம் ஒரு ராஜா உண்டு அந்த அரசு வம்சத்தில், அதாவது மன்னர்கள் ஆட்சி செய்த காலம் போய் வணிகர்கள் ஆட்சி செய்த காலம் வந்துவிட்டது. அது புரிந்த ராஜா தன்னை விட தன்னுடைய செல்வாக்கு குறைஞ்சி போச்சுங்கிறதையும் புரிஞ்சுட்டு, தன்னை விட பக்கத்தில் ஒரு புகையிலை வியாபாரி பெரிய வீடு கட்டுக்கொண்டிருப்பதை பார்த்து ஒரு வகையில் புகைந்து கொண்டே இருக்கின்ற ஒரு ராஜாவும் அந்த காலகட்டத்தில் இருக்கார். அது புரியாத ராணி மட்டும்தான் அங்கே கோபமாக சுற்றிட்டு இருப்பார். ஆனால் அந்த காலகட்டம் 1870 தான் நடக்குது, அதுக்காக அந்த காலகட்டத்தில் நின்றே அந்த கதையை சொல்லவில்லை. 21ஆம் நூற்றாண்டுலேருந்து தான் அவர் அந்த கதையை சொல்லுவார். அதற்காக பனியன் சகோதரர்கள்னு ஒரு ரெண்டு பேர் 20ஆம் நூற்றாண்டை வந்து அங்கே கனெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ பொதுவாக இராமுருகன் அவர்கள் வந்து சாதாரண மனிதர்களுடைய கதைகளை எழுதுகிறவர். சாதாரண மனிதன் அப்படின்னு யாருன்னா, எந்தவித சித்தாந்த சாயலும் இல்லாமல் ஜாதி மதம்ங்கிற எந்த ஜாதி அல்லது மதம் சார்ந்த என்ற ஒரு பெருமித உணர்வும் எந்தவித குற்ற உணர்வும் என்றவித ஒரு ஆதிக்க உணர்வும் இல்லாத, அன்றாடம் தன்னுடைய வாழ்வை போகித்து வாழக்கூடிய, தேவைக்கும் அதிகமாக சபலப்படக்கூடிய ஒரு நடுத்தர வர்க்க ஆண் அப்படிங்கிறத வந்து இராமுருகனுடைய நாயகர்களாக நம்ம சொல்லலாம். ஒரு சில விதிவிலக்கு தான், அந்த திலீப் மற்றும் அவர்கள் தந்தை போல ஒரு சில விதிவிலக்கு இருந்தாலும் மற்ற அத்தனை பேரும் இவ்வாறு ஒரு சங்கரனோ சின்ன சங்கரனோ அல்லது ராமோஜி கூட நம்ம அப்படி வைக்க முடியும். அவங்க எல்லாருமே பொதுவாக வரையறுக்கலாம். இப்போ அவங்களுக்கு எந்த ஒரு சாயலும் கிடையாது, சித்தாந்த சாயமோ எதுவுமே இருக்காது, சாதாரண பொதுஜனம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படித்தான் இந்த அரசு வம்சம் நாவலை ஒரு 10 வருஷம் இருக்கும் அதை வாசித்து வழக்கம் போல் அந்த சுஜாதா அவர்களுடைய எழுத்துக்கள் வழியாகத்தான் இராமுருகன் அறிமுகமாகியிருந்தார். அப்போவே பல பிளாகில் வந்து சின்னவாதியார் அப்படின்னு சொல்லி தான் அவரை குறிப்பிட்டிருப்பாங்க. ஆனால் அரசு வம்சம் வாசிக்க துவங்கும்போது தெரிஞ்ச ஒன்று என்னென்னா, இவர் சின்னவாதியார்லாம் கிடையாதுங்க, இவர் ஒரு ராவான ஆள் அப்படின்னு நமக்கு தெரியும். அதாவது சுஜாதாவிற்கு நடையில் ஒரு எல்லை உண்டு, அதாவது வசந்த் அவருடைய எல்லை அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா, இராமுருகனுடைய எந்த இதுக்கும் எல்லையே கிடையாது. அவருடைய எந்த பாத்திரத்தும் கூட அப்படி ஒரு எல்லை கிடையாது. அப்படி ஒரு எல்லை இல்லாததுனால தான் வாயு உபச்சாரம் போன்ற வார்த்தைகளை தமிழுக்கு அவரால் கொடையாக அளிக்க முடிகிறது அப்படின்னு கூட நான் நினைக்கிறேன். அதன் பிறகு பல வருஷங்கள், ஒரு சில வருஷம் அதுக்கு பிறகு சில வருஷங்கள் கழித்து இராமுருகன் அவர்களை நேரில் சந்தித்தது. அவர் கோயம்புத்தூருக்கு விஷ்ணுபுரம் விழாவிற்கு வந்திருந்தார். எழுத்தாளர் வண்ணதாசனை பாராட்டி பேசினார் அந்த அமர்வில். அப்போ அவரை அழைத்து வருவதற்கு நாங்கள் 4 பேர் போகிறோம். நான், அப்புறம் நம்ம ஷிமோகா ரவி அண்ணன், அப்புறம் எழுத்தாளர் சுனில் கிருஷ்ணன், சுந்தரவடிவேல, 4 பேரும் போகிறோம். அவரோட வரும்போது அது ரொம்ப ஒரு குதூகலமான ஒரு பயணம். போய் ஏர்போர்ட்லேருந்து அவர் பிக்கப் பண்ணிட்டு வந்து 2 மணி நேரம் கிட்டத்தட்ட சிரித்து உருண்டு கொண்டே தான் இருந்தோம். முழுவதுமே புஸ்தி மீசை கிழவனும் சுந்தர கணபாடியும் சாமிநாதனும் தான் அந்த காரை ஆக்கிரமித்து கொண்டிருந்தாங்கன்னு சொல்லலாம். சங்கரனுடைய அலைப்பாய்தலோ, அதாவது சங்கரனுக்கு இருக்கிற அலைப்பாய்தல் ஒரு அலைப்பாய்தலாகவும், ராஜாவினுடைய கையறு நிலை வெறும் கையறு நிலையாகவும், கிட்டாவியனுக்கு கிடைத்த ஒரு திடீர் புதையல் வந்து ஒரு புதையலாகவுமே தான் அன்றைக்கு எங்களுக்கு இருந்தன. அப்போ ஏன்னா அப்போ வந்து விஸ்வரூபம் நாவல் அச்சுப்பதிப்பு வெளியாகி இருந்தது. அச்சுதும் கேசமும் அவர் பிளாகில் எழுதிட்டு இருந்தார். புத்தகமாக வராத ஒரு காலம் அது. அந்த சமயத்தில் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, அந்த நாவலில் வருகிற அந்த சிறு சிறு சித்தரிப்புகள் எப்படி கவனம் கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிற ஒரு வியப்பை அது அழித்து கொண்டே தான் இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே வந்து ஒரு பகடி அப்படிங்கிற ஒரு பூச்சி இருந்தாலும், சில வார்த்தைகளை நாம் மேடையில் சொல்ல முடியாத ஒரு வர்ணனை என்று நாம் சொன்னாலும் கூட, அது எங்கேயுமே வந்து சின்ன சின்ன விவரணங்களை, அதுக்கு எவ்வளோ டீட்டெயிலிங்கோ அதை கொடுத்து கொண்டே தான் போகும். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன்னா, ஒரு சுமங்கலி பூஜை முடிஞ்சுட்டு சங்கரன் வந்து சாப்பிட்டுட்டு தூக்கம் கண்ணை சுழட்டுறது, நான் வந்து கடையில் வந்து கண் அசருவான், அதாவது சுமங்கலி பூஜை முடிஞ்சு மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டு கடைக்கு வந்து உட்காடுறான், தூக்கம் கண்ணை அசருது, புகையில கடையில் உட்காடுறான், தூக்கம் கண்ணை சுழட்டுறது. தூங்கும்போது அவனுக்கு ஒரு சொல்கிறாங்க, விளக்கு வைக்கிற நேரத்தில் தூங்காத மூதேவி வந்துடுவா அப்படின்னு. இவன் வந்து ஒரு விடலை பையன் சங்கரன், அப்போ தான் அவனுக்கு பொண்ணு பார்த்துட்ருக்காங்க. இவன் விடலை பையன் அப்போ அந்த மொமெண்ட்டில் யோசிக்கிறான், மூதேவியா அவளுக்கு 4 மார்பு இருக்குமே அப்படின்ட்டு. அதாவது சிலருக்கு மூதேவினா ஒரு வசை ஞாபகத்துக்கு வரலாம். நண்பர் கடலூர் சீனு இங்கே இருக்கார், அவர் வந்து உங்களுக்கு தெரியுமா, அந்த மூதேவியின் சிலைகளை தேடி தேடி சென்று அதை படம் பிடித்து அதை ஒரு அதை குறித்த பல கட்டுரைகளை எழுதியிருக்கிறார். கிட்டத்தட்ட
தமிழின் மூத்த தேவி, மூத அன்னை தான் மூதேவி அப்படின்னு குறித்து அது குறித்த கட்டுரைகளை தொடர்ச்சியாக எழுதியவர் வந்து கடலூர் சீனு. ஸோ அப்படியாக ஆராதிக்கலாம், ஒருவருக்கு வசையாக இருக்கலாம், ஒருவருக்கு ஆராதிக்கலாம், ஒருத்தனுக்கு அதை பார்த்து பயம் வரலாம், இல்லை இப்படி மூத அன்னையை இப்படி சொல்கிறீங்களேன்னு கோபம் வரலாம். ஆனால் விளக்கு வைக்கிற நேரத்தில் மூதேவி வருவா அப்படின்னு சொன்னால், ஆஹா அவளுக்கு நாலு மார்பும் இருக்குமே அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள் சங்கரனால் தான் இருக்க முடியும். அந்த சங்கரன் இராமுருகன் எழுத்துக்கள் தான் வர முடியும். ஒரு பக்கம் ஒரு உழைப்பும் ஒரு வணிகமும் உள்ளே ஒரு கடினமான ஒரு உழைப்பாளி, அவன் அந்த தலைமுறையே கொண்டு போகிறவன் அந்த சங்கரன் தான். அந்த அது வரைக்குமான அந்த அரசு வம்சம் சங்கரனுக்கு, சங்கரனுக்கு பிறகு ஒரு ஹைட்டு போகுது. அப்போ அவன் தான் அந்த ஒரு ட்ரெண்ட், ஒரு ட்ரெண்டை மாற்றி அமைக்கிறவன் அவன் தான். அவ்வளவு உழைப்பாளி அவன், கடின உழைப்பாளி. ஆனால் அந்த பருவத்திற்கே உடைய அந்த பிரம்மச்சாரி சேஷ்டேன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவும் கொண்ட ஒரு பொதுஜனம். அவனுக்கு எந்த சித்தாந்தமும் கிடையாது. முன்பு சொன்னது போல் அரசியல் சித்தாந்தமோ எந்த குழப்பமோ எதுவுமே கிடையாது. வாழ்க்கையை வாழ்ந்து வாழ வந்தோம், வாழ்ந்துட்டு போகிறோம் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தன் தான். ஆனால் அதுக்காக அவன் அப்படியே சொல்லிட்டு போயிட முடியாது. ஒரு எழுத்தாளர் வந்து அதற்கான அத்தனை டீட்டெயிலிங்கும் ஒரு இடத்துல கொடுத்துட்டே இருக்காரு அப்படிங்கிறது எனக்கு அந்த இதில் வந்தது. இப்போ நம்ம ஒரு அசோகர் ஸ்தூபியை பார்த்தோன்னா நமக்கு மூணு சிங்கம் தான் தெரியும், நாலாவதாக அந்த பக்கம் ஒரு சிங்கம் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு உணர வைக்கணும் இல்லையா. அது மாதிரி மூதேவிக்கு முதுகில் மார்பகம் உண்டு, அதுதான் டெக்ஸ்டில் இருக்கிற ஒன்று. அது நமக்கு அந்த எழுத்திலும் அவர் அந்த இடத்துல ஒரு டீட்டெயிலிங்கை சொல்லிவிட்டு தான் அவர் போவார் நமக்கு. ஆனால் மேடை பார்க்குறப்போ நம்ம சொல்லும்போது ஒரு சிரிப்பு வருது இல்லையா, ஒரு திடீர்னு என்ன இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொன்னது இல்லையா, அது கிடையாது. அதுக்கு பின்னால் இருக்கிற டீட்டெயிலிங் அதுதான் அதனுடைய இரண்டாவது தளம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேல் தளத்தில் அவர் அதை ஒரு மெல்லிய பகடியோ இந்த கிண்டலை வச்சு பூசி விட்டுறாரோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் சுஜாதா அவர்களுடைய ஒரு கதைன்னு நினைக்கிறேன், ஒரு கதையில் அந்த மேலே தங்கத்துக்கு மேலே பாஸ்பரஸை பூசி அதை வெள்ளின்னு காட்டுற மாதிரி இவர் அது மாதிரி ஒரு பகடியை வைத்து ஒரு டீட்டெயிலிங்கை பூசி வைக்கிறாரோ அப்படின்னு எனக்குமே தோணும். கிட்டாவையன் சமைக்கிறான் அப்படின்னா அவன் அதில் சொல்கிற பாங்கு வந்து ரொம்ப நுணுக்கமானதாக இருக்கும். இப்போ அந்த யூடியூப்பை பார்த்து சமைக்கிறாங்க இல்லையா, அது மாதிரி அரசு வம்சம் நாவலில் சொல்கிற ஒரு பதார்த்தங்களை அவர் சொல்கிற மீனிக்கு அப்படியே எடுத்து எடுத்து போட்டிங்கன்னா அவங்களுக்கு அந்த பதார்த்தம் வந்துடும். அந்த அளவுக்கு ஒரு டீட்டெயிலிங் அந்த அந்த ஒர்க்கில் இருக்குது. அதை படிக்கும்போது ஒரு சின்ன விஷயத்தை அப்படி விட்டுற முடியாது. அதுக்கு என்ன போடணும், எவ்வளவு இந்த அளவுக்கு, அதாவது காடு உப்பு தேவையான அளவு அப்படிங்கிற மாதிரிலாம் அவர்கிட்ட இருக்காது. உப்பு இந்த அளவு போடுங்கன்னு தான் இருக்கும், அதாவது இந்த சிட்டிகை போடுங்கன்னு இருக்கும், தேவையான அளவுன்றது கூட இருக்காதுங்கிற அளவுக்கான ஒரு டீட்டெயிலிங் வந்து இந்த தலைமுறை எழுத்தாளர்களுக்கு அது ஒரு உதாரணம் என்று தான் அந்த நாவலை படிக்கும்போது நான் நினைக்கிறேன். இப்போது வந்து இந்த நாவல் வரிசையை நான் வாசித்து முடித்து விட்டேன். முடித்த பிறகு இப்போது திருப்பி அதை மீட்டி பார்க்கிறேன். பார்க்கும்பொழுது சங்கரனின் அந்த அலைப்பாய்தல் அப்படிங்கிறத வந்து அந்த நாவலில் சொல்லப்படுவது போல அது வெறும் ஆங்கிலேய பெண்கள் மீதான ஒரு அலைப்பாய்தல் நாவலில் வந்தாலும் என்னால் அதை அப்படியே எடுத்துக்க முடியல. ஒரு அந்த அவன் அலைப்பாய்ந்தது அப்படிங்கிறது அன்றைக்கு அந்த ஒரு 19 நூற்றாண்டில் ஒரு பிராமண குடும்பங்களை ஒரு சுகமான வாழ்வுக்கு இட்டு சென்ற அந்த குமாஸ்தா வேலையோட ஒரு ப்ளஸ்ஆர் மைனஸ், அதனுடைய ஒரு குறியீடோ அப்படின்னு அது தோணுது. சத்திரிய தர்மம் கைவிட்டு போய் வணிகனுக்கு தானும் கப்பம் கட்ட வேண்டிய ஒரு ராஜாவினுடைய அந்த கையேறு நிலை அப்படிங்கிறது ஒரு வகையில் அந்த சமஸ்தானங்களின் ஒரு நிலை தான் அப்படிங்கிறது இப்போ எனக்கு தோணுது. இன்றைக்கு அரசின் நிலை கூட அப்படி தானே, வணிகர்களை சார்ந்துதானே ஒரு அரசு இருக்க முடிகிறது இல்லையா. இப்போது கிட்டாவையனுக்கு கிடைத்த ஒரு புதையல் வெறும் புதையல் தான் அப்போ நினச்சோம். ஆனால் தெரியல, அவன் அந்த புதையல்ங்கிறது அவன் கை கொண்ட அந்த கிறிஸ்தவ மதமாக இருக்கலாமோ அப்படின்னு தோணுது. இன்னொரு முக்கிய விஷயம் என்னென்னா, இதில் கிடைத்த இதில் வரும் அத்தனை குழப்பங்களும் அத்தனை சஞ்சலங்களுமே ஆண் கதாபாத்திரங்களுக்கு தான். அதில் வரும் பெண்கள் பார்த்திங்கன்னா, ஆண்கள் எப்பப்பெல்லாம் தன்னுடைய ட்ரெடிஷனை மரபை கைவிடுறாங்களோ அதை இருக்க பிடிச்சி தன்னுடைய மன ஆழத்தாலையும் தன்னுடைய ஆங்காரத்தாலையும் அதை பிடிச்சி இழுத்து கட்டுறதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க முடியும். ஒரு அப்பாவியான ஒரு நாயகின்னு சொன்னால் இந்த அரசு வம்சம் துவக்க நாவலில் பகவதி, அவங்களுக்கு அது புரிந்தும் புரியாமலும் இருப்பதை பார்க்க முடியும். திடீர்னு மூதன்னை வருவாங்க, அந்த சாமிநாதன் என்னை விட்டுட்டு போயிட்டா எனக்கு சாதம் போடுன்னு ஒரு பிரேதாத்மா வந்து கேட்கும். இவங்களுக்கு அந்த ஒரு பதட்டம் அவங்கள்ட்ட இருக்கும். ஆனால் அந்த பகவதி தான் பிற்காலத்தில் வாழ்ந்து போதிரே நாவல் நிறைவடையும் போது ஒரு பகவதி பாட்டியாக ஆகி இந்த ஒட்டுமொத்த நாவல் வரிசைக்குமே அவங்க மட்டும்தான் நிற்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியுது. ராஜா வந்து ஒரு யதார்த்தத்தை புரிஞ்சு கொண்டு விலகி போனாலும் ராணி வந்து அங்கே ஒரு ஆளுமை திறனோடையே வருவாள், அவ தான் தீர்மானங்களை எடுப்பாள். இதில் பூடகமாகவே அவர் சொல்லியிருப்பார், ஏதா ஒன்று நினச்சாலும் ராஜா வந்து நமக்கு அதில் உபகாரம் கிடைக்குமான்னு யோசிப்பார். ஆனால் ராணி வந்து ராணியாக மட்டும்தான் இருப்பாள். அவள் என்ன பண்ணுறான்னா, ஒரு சங்கரன் செய்கிற ஒரு தவறால் சங்கரனுக்கு ஒரு பழக்கம் உண்டு, அந்த குளிக்கிறப்ப எட்டி பார்க்குறது அப்படிங்கிற ஒரு பழக்கம். அவன் அந்த பக்கம் போகிறப்ப அந்த மச்சு வீட்டை வந்து தீ வச்சு எரிச்சு விட்டுருவாங்க. அதை செய்தது ராணி தானா,
ராஜாவா அந்த ஒரு அது அதை ஒரு வச்சுக்கிட்டே இருப்பார். இந்த நாவலில் அந்த ராணியினுடைய ஒரு ஆளுமை திறன்கிறது தொடர்ச்சியாக அதில் வந்துக்கிட்டே இருக்கும். அனைத்தையும் விட முக்கியமான இறுதியாக சொல்ல வேண்டிய ஒருவர் உண்டு அப்படின்னா ஒருத்தர் இருக்கார். அவர் மிகவும் லேசான ஒரு மனிதர். அப்படியே மேலே எழும்பி சென்று பார்க்கின்ற அனைத்தின் மேலும் சிறுநீர் கழித்து விட்டு செல்கின்ற ஒரு வயதானவர். கதையில் அவர் வயசன் அப்படின்னு வருவார். அவர் ஒரு விளையாட்டுக்காரராக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு கழகக்காரராக இருக்கலாம். உண்மையிலேயே அதை வயசன் கேரக்டர் படிக்கிறப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம லேசாக உணரும் ஒரு தருணம் வரும். இந்த தியானத்தில் இருக்கும்போது நம்ம ரொம்ப லேசாக உணர்கிறோம். அனைத்தையும் மறந்துட்டு நம்ம எதையோ பார்க்கும்போது நம்ம லேசாக இருக்கோம்னு தோன்றோம். அப்படின்னா நமக்கு ஒருவேளை எடை கூடுறது வந்து நம்மளுடைய எண்ணங்களும் இந்த அச்சங்களும் தான் நமக்கு எடை கூடுதா? தியானத்தில் எடை குறையுதுன்னா ஒருவேளை அந்த நம்மளோட பிரஜை தான் நமக்கான ஒரு எடையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இதில் எழும்பியது. அவனை வந்து ஒரு கழகக்காரன் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, உதாரணத்துக்கு தீஜாவுடைய ஒரு கதை. அந்த கதையில் வந்து ஒரு சிறு வயது பெண்ணை வந்து ஒரு பெரியவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. இரண்டாம் தரமாக கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அவர் தீஜா அந்த நாவலை அப்படியே எழுதிட்டே போவார். அந்த கதை சிறுகதையாக நாவலாக டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல, அதை எழுதிட்டே போவார். அந்த கல்யாணம் வந்து ஒரு கோவிலில் நடக்குது. அந்த கோவிலில் நடக்கும்போது திருமணம் நிகழ்ந்தது. அந்த சிறு பெண்ணுக்கு அந்த முதியவர் மாங்கல்ய தாரணம் செய்து ஏற்றுக்கொண்டார்கள். அப்பொழுது அப்படியே சொல்லிட்டு போகிற, அப்பொழுது ஒரு பறவை அந்த கோவில் கலசத்தின் மீது எச்சமிட்டு சென்றது. அடுத்த வகுதிக்கு போயிடுவார். அவ்வளோதான் அவர் அது அது ஆனால் எவ்வளோ ஒரு காத்திரமான விமர்சனமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு இரண்டாவது வாசிப்பில் தான் நமக்கு அது புரிய வருது. இப்பொழுது இராமுருகனை பார்க்கும்போது ஒரு காலத்தால் ஒரு விஷயத்தை அனைத்தையும் தள்ளி நின்று பார்க்கும் ஒரு பனியன் சகோதரரா, ஒருவேளை அதை இதை கனெக்ட் பண்ணுற ஒருத்தரா இவர், இல்லாட்டி அனைத்திற்கும் மேலே எழும்பி நிற்கின்ற ஒரு வயசனா இந்த இராமுருகன் அப்படின்னு ரெண்டுமே எனக்கு இந்த நாவலை வாசிக்கும் போது ஒரு குழப்பம் வருது. அவர் ஒருவேளை பனியன் சகோதரராக அந்த கிராமஃபோனை அந்த மக்களுக்கு அளித்து ஒரு ஆசுவாசம் பெற்றுக்கொள்ள வைக்கலாம். சில நேரங்களில் ஒரு கலகக்கார வயசனாக அந்த சமூகத்தின் தலையில் சிறுநீரும் கழித்து வைக்கலாம். அவருக்கு அந்த உரிமை உண்டு. ஏனென்றால் ஒரு எழுத்தாளன் அதை மட்டும்தான் செய்ய முடியும் என்று தான் நானும் கருதுகிறேன். இராமுருகன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.